நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த உடம்பை நீங்கள் எவ்வளவு பயமுறுத்தி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு. காலையில் எழுந்திரிச்சோன்னா டீ காஃபி குடித்தாலே போதும், உடம்பு அஞ்சு நடுங்கி உள்ளுறுப்புகள்லாம் சொல்ல முடியாத ஒரு துயரத்துக்கு ஆளாயிரும். காலைல எழுந்திரிச்சோன்னா நீங்கள் பால் டீ காஃபி கொடுக்குறீங்கள, செத்தவங்களுக்கு தான் பால் ஊற்றுவோம், ஆனால் டெய்லி நம்ம நமக்கே பால் ஊற்றிக்கிறோம், அது எவ்வளோ பெரிய கொடுமை. அது நீங்கள் உங்கள் உள் உறுப்புகள் வந்து பயப்படுறதுன்னா நீங்கள் உணரலை. இந்த காலை நேரத்தில் வந்து சில பேர் வந்து என்ன செய்கிறீங்க, சாப்பிடாமல் கூட இருக்கிறீங்க. காலை நேரத்தில் சில பேர் கொடுமையான உணவை கூட உள்ள அனுப்புகிறீங்க. சாப்பிடாமல் இருந்தாலும் உடம்பு பயந்துக்கும், நீங்கள் கடுமையான உணவு அனுப்பினாலும் உடம்பு பயந்துக்கும். காலை நேரத்தில் ஒன்றும் சமையல் உணவாக இருந்தால் மென்மையான உணவுகளை எடுத்துக்கணும், கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கணும், முளைகட்டிய தானியங்கள். உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தேவைங்க, உடம்பு வந்து குளிரூட்டக்கூடிய வகையில் வந்து காலை உணவு அமையணும். உடம்பு ஏற்கனவே நம்ம செயல்பாட்டில், நம்ம யோசனைகளில், நம்மளுடைய இயக்கங்களில், கை கால அசைவில், நம்ம வேலை பார்க்குறதில், இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடம்பு வந்து சூடாகிக்கிட்டே தான் இருக்குது. அந்த சூட்டை இன்னும் அதிகப்படுத்துகிற விதமாக நீங்கள் சூடான பொருளை, சூடான பொருளை சாப்பிட்றதை தாண்டி நீங்கள் சாப்பிட்ற பொருள் உடம்புக்குள்ளே போய் உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். இப்போ குறிப்பாக மட்டன்லாம் சாப்பிட்டீங்க, உருளைக்கிழங்குலாம் சாப்பிட்டீங்கன்னா அது என்னாகும், உங்கள் உடம்பில் போய் ஹீட்டை அதிகப்படுத்தி அது செரிக்கிறதுக்கு ஒரு ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகணும், ரொம்ப பெரிய பாடாப்படுத்தும். உங்கள் உடம்பு நொந்து நொந்து வெந்து வெந்து சாகுது, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. காலநேரத்தில் இப்படி சாப்பிட்றீங்க, உடம்புக்கு குளிர்ச்சியான பொருளை சாப்பிடுங்க, இல்லைன்னா வயிறு வந்து டெய்லி பயப்படுங்க. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 3-5 லிட்டர் தண்ணி, 5 லிட்டர்லாம் அதிகம் தான், ஒரு 3 லிட்டரே போதும்னு நினைக்கிறேன். அவரவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 100 ml தண்ணி குடிச்சிருங்களேன், இல்லைன்னா சிறுநீரகம் பயப்பட்டு போய் பாவம் நொந்து கிடக்குது உங்கள் சிறுநீரகம். உங்கள் உள் உறுப்புகளை நீங்கள் ரொம்ப பாடுபடுத்தி பயப்பட வச்சு கிடக்குறீங்க. நிறைய கழிவுகள் வந்து சிறுநீரகத்தில் தேங்குது, சிறுநீர் பையில் தேங்குது, யூரின் பேடரில் உங்களுக்கு ப்ராப்ளம் உருவாகுதுன்னா என்ன காரணம்? தப்பு தப்பாக சாப்பிட்டு இந்த தண்ணி குடிக்காமல் இருக்கிறது தான். தண்ணி குடிக்கணும், உடம்பில் 70% தண்ணி தான் இருக்குது. குறிப்பாக வந்து ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமான வாட்டர் கண்டென்ட் உடம்பில் இருக்கும், ரொம்ப அதிகமான ஒரு தேவை, நீர் தேவை இருக்குது உங்களுக்கு. அந்த தண்ணி நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, உங்களுடைய சிறுநீரகம் பயந்து போய் கிடக்கு. இரவு நேரம் 11-12 மணி வரைக்கும் கூட சில பேர் தூங்காமல் இருக்கிறீங்கல்ல, அதனால் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய கண் பயந்து போய் கிடக்கு, உங்களுடைய பித்தப்பை பயந்து போய் கிடக்கு. சூரியன் உதயமாகியும் நீங்கள் விழிக்காமல் இருக்கிறீர்கள்ல, அப்போ உங்கள் பித்தப்பையும் கல்லீரல் கண் எல்லாம் அவுட் ஆயிரும், எல்லாம் பயந்து கிடக்கு. அதனுடைய பயம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையை கொடுக்கும்போது தான் உங்களுக்கு தெரியுது. பயந்து 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 உங்களுடைய உடம்பு ரொம்ப பயமாக கிடக்கு. நான் நிறைய சொல்கிறேன், நிறைய வீடியோவில் நிறைய புதிய புதிய கருத்துக்கள், புதிய புதிய விஷயங்கள் உங்களை இயற்கையிலே நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு அருமையான விஷயங்கள் நிறைய சொல்லித்தரேன். எல்லாமே காது கொடுத்து கவனமாக எல்லாருமே ஆர்வமாக கேட்குறீங்க. நான் ஒரு 2-3 வருஷமாக எந்த வீடியோவுமே நான் கொடுக்கல, இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாம் கேட்குறீங்க, கேட்டு கடைப்பிடிங்க. நைட்டு 9:30 தூங்கிருங்க. தூக்கம் வருதோ இல்லையோ போய் படுத்துருங்க. தூக்கம் வர்றேன்னா தென்றல் ஃபவுண்டேஷனுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, அவங்க உங்களுக்கு ஒரு ஆடியோ அனுப்புவாங்க, ஆடியோ கேளுங்க, தூக்கம் வந்துடும், அவ்வளோதான். நல்லா தூங்கணும் ராத்திரி, காலையில் இரவில் தூங்கி இரவிலே எழ வேண்டும், காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும், சூரிய உதயம் 6 மணி நீங்கள் எந்திரிச்சிருக்கணும். ஆறிப்போன, பழசாகி போன, ஃபுட் பாய்சனான நிறைய உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்க. இன்னும் நிறைய பேர் காரஞ்சரமாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய சுவையூட்டிகளை சேர்த்து சாப்பிட்றீங்க. இப்படி பழசான பொருள்களோ, 5-6 நாள் பழசான பொருள்களோ நீங்கள் சாப்பிடும் பொழுது இதற்கு பயந்து எண்ணி எண்ணி சாவது, நினச்சி நினச்சாவது உங்கள் சிறு குடல், ஐயோ நாளைக்கு இந்த முதலாளி என்னத்தை உள்ளே அனுப்புவாரோ தெரியலையே, நான் என்ன பாடுபடணுமோ என்ன பாடுபட போகிறனோ தெரியலையே, என்னைய நோகடிச்சு சாகடிக்கிறாரே இந்த முதலாளி, இவருக்கு போய் சிறு குடலாக நானும் ஆகணும்னு சொல்லி உங்கள் சிறு குடல் தினசரி பயந்து விந்து நொந்து சாகுது. நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு பொருளுக்கும் காரமான உணவுகளை சாப்பிட்டா சிறு குடலையும் தாண்டி நீங்கள் வறுத்த பொருள், எண்ணெயில் பொரித்த பொருள், காரமுள்ள பொருள்கள் வந்து சிறுகுடலை தாண்டி யார் ரொம்ப அதிகம் பயப்படுறாங்கன்னா பெருங்குடல். ஏன்னா அங்கே தான் அசத்துக்கள் பிரிஞ்சு அங்கே கடந்து தேங்கி கடந்து மலக்குடல் வழியாகத்தான் வெளியில் வருதா, பெருங்குடலில் தான் அந்த உணவுகள் ரொம்ப நேரம் தேங்கி கிடக்கா, சக்கையாக புழிஞ்சு சத்துக்களை உருவிட்டு அசத்துக்கள் எல்லாம் பெருங்குடலுக்கு அனுப்பியாச்சா, பெருங்குடலில் தானே இந்த உணவுகள்லாம் கிடக்குது, அந்த கழிவுகள் நீங்கள் வெளியேற்றுற வரைக்கும். அப்போ பெருங்குடல் கிடந்து பயப்படுதுங்க, நிஜமாக சொல்கிறேங்க, உடம்பு நொந்து கிடக்குதுங்க.
கஷ்டங்க உங்க உடம்புக்கு, நிறைய கஷ்டத்தை கொடுக்குறீங்க, அவ்வளோ கஷ்டம் உடம்பு. உங்கள் உடம்பில் ஒரே ஒரு வாய் இருக்குது, நீங்கள் நினைக்கிறத பேசுகிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். உங்கள் உள்ளுறுப்புகள் ஒன்று ஒன்றுக்கும் வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், டெய்லி ஒரு 150 கெட்ட வார்த்தை இல்லாத புதுசு புதுசாக உங்களை திட்டுங்க, அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க, பயமுறுத்துறீங்க உடல் உறுப்புகளை. சிகரெட்டு பீடி அதெல்லாம் ரொம்ப சில பேர் ஃபாலோ பண்ணுறீங்களா, சில பேர் ரொம்ப சாராயத்தை குடிக்கிறீங்களா, ஒரு மாசடைந்த ஒரு சுச்சுவேஷனில் கதவெல்லாம் வேறு அடைச்சிக்கிட்டு சில பேர் இருக்கிறீங்க. நீங்கள் வேணும் சிகரெட்டு இல்லையே சாராயம் இல்லையுன்னு சில பேர் சொல்லுவீங்க, கதவெல்லாம் அடைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே குடியிருந்தால் அதை விட அது கொடுமை. ஓப்பனில் குடிக்கிற சிகரெட்டில் ஓப்பன் ஏரியாவில் இருந்துக்கிட்டு ஒருத்தர் சிகரெட்டு பற்றிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொடுமையும். கதவை எப்போ பார்த்தாலும் அடைச்சிக்கிட்டு ஜன்னல்லாம் அடைச்சிக்கிட்டு வீட்டில் காற்றோட்டமே ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எந்த கொடுமை, எல்லா கொடுமையும் ஒன்று தான். சுற்றுச்சூழல் காற்றை நீங்கள் சரியாக சுவாசிக்காமல் இருந்தால் அது பெரிய கொடுமை. உங்கள் நுரையீரல் பயந்து பயந்து சாவுது டெய்லி, எவ்வளோ பெரிய குடும்பம் பண்ணுறீங்க தெரியுமா? நல்ல காற்று இல்லாமல் அடையாங்க, ரொம்ப பெரிய குடும்பங்க. உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கான்ஸ் அனைத்தும் பயந்து கிடக்கு, பயந்து போய் கிடக்கு, பயந்து 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 வாழ முடியாமல் ஒரு நாள் சாவை உருவாக்கி எல்லாம் செத்துருது. செத்துன்னு போயிட வேண்டியதான், அவ்வளோதான் கஷ்டங்க. இந்த நிறைய துரித உணவு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்றீங்க, ஜங்க் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றீங்க, பீஸா பர்கர்லாம் சாப்பிட்றீங்கல்ல, அப்போ பயப்படுறது யார் தெரியுமா? கல்லீரல். உங்கள் உடம்புக்குள்ளே கல்லீரல் கடந்து பயப்படும், ஏன்னா அது வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரி. அது என்ன செய்யும் அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் பிரித்து கொடுக்குங்க, எல்லாத்தையும் ஒன்று 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 ஒன்றா பார்த்து பதம் பார்த்து, ஓ இது வந்து பாலா, ஓ இது மாதுளை ஜூஸா, ஓ இது வந்து மாம்பழ ஜூஸா அப்படின்னு நீங்கள் வாயில் வச்ச உடனே கல்லீரல் டக்குனதை யோசிச்சிடும், இதை என்ன செய்யணும், இது நமக்கு தேவையான உணவா தேவையில்லாத உணவான்னு டக்குன்னு மார்க் போடும். 100 மார்க்கா, 50 மார்க்கா, 10 மார்க்கான்னு. இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்டாக்கா மார்க் 0 மார்க் கூட கிடைக்காது, மைனஸில் போயிடும். இயற்கை உணவு சாப்பிடுங்க, இயற்கை உணவு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு மஞ்சள் சாறு குடிங்க, ஒரு எலுமிச்சை சாறு குடிங்க, ஒரு தேங்காயை சாப்பிடுங்க, லிவர் 100 மார்க் போடும். இப்பாருங்க இந்த மரங்கள் இருக்கா பின்னாடி, இந்த மரங்களும் மனுஷன் இந்த மரம் வளரும் தேயும், இலை கொட்டும், இலை வரும், வருது வர இலை கொட்டி திரும்ப முளைக்கும். அதே போல் மனுஷனுக்கும் 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷமோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ முடியெல்லாம் கொட்டி திரும்ப முளைக்கும், உடம்பு வளரும் தேயும். மரம் மாதிரி தான் நம்மளும், இந்த மரம் மண்ணில் வளர்ந்து மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்து தான் எழுச்சி மலமாக மாற்றுது. நாமளும் மண் தான், மண்ணிலேருந்து தான் உருவாகி வந்தோம். இந்த உடம்புங்கிறதும் மண் தான், இந்த மண், இந்த மண்ணை சாப்பிட்ணும், இதுதான் சட்டம். அப்படி சாப்பிட்டாக்கா கல்லீரல் என்ன பண்ணும், ஓ உள்ளே வந்திருக்கிறது ஒரு மண்பொருள், நல்ல தாது பொருள், அருமையான சத்துப்பொருள் அப்படின்னு அப்படி டிக் போட்டு 100 மார்க் போடும். நீங்கள் கோழியையோ கண்டதையோ சாப்பிட்டீங்க அப்படின்னா, இப்போ புனஞ்சத்தாக புதைக்கணும், குழியில் போட்டு நீங்கள் வயிற்றில் போட்டு புதைக்கிறீங்க, அவ்வளோதான். செத்த கோழியையும் செத்த ஆட்டையும் வயிற்றில் போட்டு புதைச்சிக்கிறீங்க, அப்போ அது வந்து இன்ட்டு போட்டுரும், கிராஸ் பண்ணிடும் கல்லீரல். கல்லீரல் பயப்படுது, நீங்கள் தப்பு தப்பாக உணவுகளை சாப்பிடும் பொழுது கல்லீரல் பயப்படுது. கல்லீரலுக்கு 500 வேலை இருக்குது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அதில் இந்த மெயின் வேலை என்னென்னா ஃபுட்டை தரம் பிரிக்கிற வேலை. அந்த அந்த வேலையே நீங்கள் மே அந்த வேலையை நீங்கள் எனி டைம் சாப்பிட்றதுனால அந்த ஒரு வேலையை மட்டுமே அது பார்த்துட்டே இருக்குது. ஆக்சிஜனை ஸ்டோர் பண்ணும், உடம்பில் உள்ள கழிவுகள் அது பிரித்து கொடுக்கும், பித்தப்பைக்கு பித்த நீரை சுரந்து கொடுக்கணும், உணவு செரிமானத்துக்கு வேலை செய்யணும். உடம்பில் வந்து இப்போ பெண்களாக இருந்தீங்கன்னா கல்லீரல் வந்து குழந்தைய வளர்க்குறதுக்கு உதவி செய்யணும். இப்படி நிறைய வேலை இருக்குது கல்லீரலுக்கு, ஒரு வேலை ரெண்டு வேலை இல்லை, அது கல் மாதிரி இருக்கிற ஈரல், அதனால தான் அது கல்லீரல். அது கடைசி வரையும் அசராமல் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா கல்லீரல் தான். அதையே கட்டு போக்கிறீங்களே, எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் நீங்கள். கஷ்டங்க, எங்கே உடம்பு போட்டு பாடாப்படுத்துறீங்க, பண்ணாதீங்க அப்படியெல்லாம். உங்கள் ஹிருதயம் பயப்படும் எப்போ தெரியுமா? அதிகமான உப்பு சாப்பிடும்போது, அதிகமான கொழுப்பு பொருள் சாப்பிடும்போது உங்களுடைய ஹிருதயம் பயப்படும். சாப்பாடு சுவையாக இருக்குது, தடையின்றி கிடைக்கிறது என்கிறதற்காக அதிகமாக சாப்பிடுகிறீர்களே, இனிப்பு பண்டங்களை வெளுத்து வாங்குகிறீர்களே, இப்படி அதிகமாக சாப்பிடுகிற காரணத்தினாலே உங்களுடைய கணையம் பாதிக்கப்படுகிறது. உங்களுடைய கணையம் பயந்து பயந்து சாவுது, நொந்து கிடக்கு உங்கள் கணையம், கொடுமை தானுங்க. இருட்டு நேரத்தில் எல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் கம்ப்யூட்டர் வச்சுட்டு கம்ப்யூட்டர் வெளிச்சத்தில் மட்டுமே இப்படி கண்ணை திறந்து இப்படி உட்காந்துருக்கிறீங்களே, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு டிவியை நைட்டெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே, கண் பாவங்க. என்னங்க கண் நமக்கு ஹெல்ப்பாக தானங்க இருக்குது, அந்த கண்ணுக்கு இவ்வளப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணலாமாங்க. அட டிவியைத்தான் பார்க்குறீங்க, லைட்டை போட்டுக்கிட்டாது டிவியை பாருங்கள்,
இல்லை எல்லா லைட்டும் ஆஃபன்ட்டு இருட்டுக்குள்ள டிவி பார்த்தா அது அதை விட பெரிய குடும்பங்க. கண்ணுக்கு துரோகம் பண்ணாதீங்க. கண்ணு பாவம், நான் தான் உங்கள் கண்ணு நினச்சி இங்கே விட்டுருங்கப்பா. ஐயோ அந்த கண்ணை விடுங்க. அவ்வளோ பாடுபடுத்து நோகடிக்கிறீங்க, நோகடிக்கிறீங்க. வெந்து நொந்து தான் சாவது உங்கள் உடல் உறுப்பு. இறைவன் கொடுத்த உறுப்புகளை எப்படி போட்டு பாடா படுத்துறீங்களே. எதிர்மறையான நெகட்டிவ் சிந்தனைகளையே சிந்திச்சு சிந்திச்சு மூளை பயந்து கிடக்க, பிரெயின் தன்னை புதுப்பிக்க முடியாமல் திணறி கிடக்க, நியூரான்ஸ் எல்லாம் அடி வாங்கி கிடைக்க, உள்ளே ஒயரிங் ஃபயரிங் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, டவர்ஸ் இருக்குது. நம்ம ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கும் டவர் இருந்து கம்யூனிகேஷன் ஆகும், நியூரனல் ஃபயரிங் ஆகும். அந்த ஃபயரிங்லாம் எதுவுமே நடக்காமல் கிடக்க, நெகட்டிவாக யோசிச்சு 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 இந்த மூளை பயந்து நொந்து கிடக்குது. உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பாகங்களில் கொஞ்சமாச்சும் அக்கறை வேணாமா உங்களுக்கு? இந்த உடம்பு பயமுறுத்தலாமா? நீங்கள் போய் இந்த உடல் பாகங்கள் எங்கேயாச்சும் சந்தையில் போய் கடையில் போய் 2 கிராம் மூளை கொடுங்க, 5 கிராம் இதயம் கொடுங்க, 2 கிட்னியை கொடுங்கன்னு வாங்கி கலட்டி மாட்டிக்கிற மாதிரியாக இருக்குது. இந்த உறுப்பெல்லாம் எவ்வளவு விலை கொடுத்தாலும் முதல்ல வாங்க முடியுமா? நல்ல உயர்ந்த பொருள்கள்னு போய் தேடி தேடி எதோ வீட்டுக்கு டைல்ஸ் வாங்குறீங்க, கிரானைட்டு கல் வாங்குறீங்க, ஜங்கக்கல் வாங்குறீங்க, தேக்கு மரம் வாங்குறீங்க, அதெல்லாம் வாங்குறீங்கல்ல, அது மாதிரி உடல் உறுப்புகளை வாங்க முடியுமா? ஏங்க அப்படி இருக்கிறீங்க? உடல் பாகங்களை ஆரோக்கியமாக வச்சவங்கள என்ன சொல்கிறேன், பச்சை தண்ணியை குடிங்க, பக்குவமாக தூங்குங்க, நல்லா சுவாசிங்க, வேலை பாருங்கள், உழைக்காமல் சாப்பிடாதீங்க. சாவு எல்லாருக்கும் நிச்சயம். சாப்பிட்ற வரைக்கும் நம்ம சொந்த சம்பாத்தியத்தில் வாழ்ந்துட்டு செத்து போகணும். சொந்த கை காலோட நாமளே குளிக்கணும், நாமளே பல்லுழகணும், நாமளே எல்லா வேலையும் பார்க்கணும். சாகிறதுக்கு முன்னாடி 5-6 வருஷத்துக்கு கடையாக கடந்து அடுத்தாலும் மழை நீர் அள்ளி கடந்து உருண்டு சாப்பிட முடியாமல் தானே குளிச்சுக்க முடியாமல் மலம் போக முடியாமல் எதுக்குங்க இந்த வேதனை? இப்படிப்பட்ட வேதனையான வாழ்க்கை எதுக்குங்க? என்னங்க நீங்கள் நம்ம உறுதியிலிருந்து செத்து போனுங்க. அப்படி இந்தக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே சாகணும். மரணத்தை எப்படி வரவேற்க வேண்டும்? உயிர் உள்ளவரை ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பியாக இருந்துக்கிட்டு சேர்த்து போகணுங்க. இப்படி இருக்கணுங்க வாழ்க்கை. நமக்கோ பிறருக்கோ தொந்தரவாக வாழக்கூடாதுங்க. நம்ம உடம்ப நம்மளாலே தூக்கிக்கிட்டு போக முடியல. இது என்ன பெரிய கஷ்டங்க? அது செத்த அப்புறம் நம்ம உடம்ப வேறு யாரும் தூக்கவும் முடியலை. கொடுமை பண்ணாதீங்க. உடல் உறுப்புகள் பயந்து போய் கிடக்கும். சரியாக சுவாசித்து நல்லா வாழுங்க. ஒரு சிறந்த இயற்கை வாழ்க்கை வாழ்கிறதை கற்றுக்கணும். நேரடி பயிற்சிகளுக்கு வாங்க, நான் கற்றுத்தர்றேன். நிறைய பயிற்சிகள், நிறைய ப்ராக்டிக்கல் பயிற்சிகள் இருக்குது. வாங்க, வாய்ப்பும் சூழ்நிலையும் அமைஞ்சதுன்னா வாங்க, நல்லா இருங்க, சிறப்பாக இருக்கணும். அதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் டெய்லியும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்க்குறதோடு நிறுத்திடாமல் கடைபிடிங்க, உறுப்புகளை காப்பாற்றுங்க, நல்லா இருங்க.